வெல்கம் டு செல்லம்மா சேனல். நாம் இப்போ பார்க்க போகிறது முள்ளங்கி கறி. அதுக்கு தேவையான பொருட்கள் தோல் சீவன முள்ளங்கி 2 கப்பு, 1/2 கப்பு தக்காளி, 1/2 கப்பு வெங்காயம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 கப்பு முள்ளங்கியை போட்டு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுப்போம். முள்ளங்கி வேகிறதுக்கு 1 விசில் போதும். ஒரு விசில் வந்துருச்சு, முள்ளங்கியை தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு பேனில் 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிப்போம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டு வெடிக்க வச்சுப்போம். கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு போட்டு சவக்க வறுத்துப்போம். கடலைப்பருப்பு இப்போ செவந்துருச்சு. இப்போ 1/2 கப்பு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு, அது கூட இப்போ 1/2 கப்பு தக்காளியை போட்டு வதக்கிப்போம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு கிளறிப்போம். தக்காளி வதங்கிடுச்சு, இப்போ வேக வைத்த முள்ளங்கியை போட்டு கிளறிப்போம். கிளறியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் தேவையான அளவு மஞ்சத்தூளும் போட்டு கிளறிப்போம். தண்ணி இல்லாத பக்குவத்தில் நாம 3 ஸ்பூன் தேங்காய் துருவலை போட்டு கிளறிப்போம். இப்போ 1 கப்பில் மாற்றிக்கலாம். முள்ளங்கி கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.